சிக்கன்னு, போர்க்கு, பீஃபு, அப்புறம் சீ ஃபுட்டு, ஸ்குவிட் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பிரான் வந்து ஒரு ஓரத்துலையும், கோட்டிங் வந்து அவ்வளோ பெரிய கோட்டிங், பிரானே காணும் அந்த அளவுக்கு கோட்டிங் அவ்வளோ பெருசாக இருக்குது. கோகோனட் மில்க் ஷேக் அப்படிங்கிறது நம்ம ஒரு கடையில் வந்து முன்னாடி வாங்கியிருந்தோம், அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே இருந்ததுலேயே வந்து நாங்கள் சாப்பிட்ட ஜூஸ்லேயே வந்து அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம காரம்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டுருக்க காரம் வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காரம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கிராபான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகலை, ஆனால் வந்து இது வந்து ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு, அதனால டேஸ்ட்டாகவும் இருக்குது. சிக்கன் வந்து ரொம்ப சிவியாக இருக்குது. ஹலோ பீப்பிள், இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நேற்றுக்கு வந்து லேண்ட்மார்க் அப்படிங்கிற ஒரு நைட் மார்க்கெட்டுக்கு போனோம். அங்கே போய் வந்து நிறைய விஷயங்கள் டேஸ்ட் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு நைட் மார்க்கெட், அவனங்களை ஃபேமஸான இன்னொரு நைட் மார்க்கெட் இருக்குது, அங்கே போய் அங்கே வெரைட்டியான வேறு ஐட்டங்கள்லாம் இருக்கா, நேற்றுக்கு சாப்பிட்டது இல்லாமல் வேறு வேறு வெரைட்டியான ஐட்டங்கள்லாம் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குது, என்னெல்லாம் சாப்பிட்றோம், என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த நைட் மார்க்கெட் ஆனங் பீச்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தள்ளி மெயின் ரோட் பக்கத்தில் இருக்குது. வெளியே பார்த்தோன்னா கிராஃப்ட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், அப்படியே உள்ளே போனோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்னு ஒரு நைட் மார்க்கெட்டில் என்னெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போமோ எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம வந்து நைட் மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். நம்ம வீட்டு நம்ம தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான் இது ஆனங் நைட் மார்க்கெட். நேற்றுக்கு போனது மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சின்ன செட்டப்பு. ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, ஒரு 3-4 ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. வேறு வந்து பாரு, அப்புறம் ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணது வந்து பாபிக்யூ அப்படிங்கிற ஒரு கடையில். இங்கே வந்து நிறைய ஐட்டங்களோட பாபிக்யூஸ் இருக்குது, அதாவது சிக்கன்னு, போர்க்கு, பீஃபு, அப்புறம் சீ ஃபுட்டு, ஸ்குவிட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ண ப்ரைஸும் வந்து ரொம்பவே சீப்பாக தான் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது என்னென்னா, நேற்றுக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணோம், நம்ம வந்து ஒரு போர்க்கு ஆர்டர் பண்ணோம் ஒரு பிளேட், ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த தூரம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சிக்கன், ஒரு பீஃபு, ஒரு போர்க்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன மாதிரி வருதுன்னா, ஒரு ஸ்டிக்கை வாங்கினோன்னா வந்து 20 ருபீஸ் சிக்கன், 20 பாத்து. அதே மாதிரி போர்க்கு வந்து ஒரு ஸ்டிக்காக வாங்கினோம்னா 35, பீஃப் வந்து 45 பாத்து. இதே வந்து மிக்சடாக வந்து 3 வாங்கினோன்னா எல்லாமே வந்து 100 பாத் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆர்டர் பண்ணது என்னென்னா, ஒரு ஸ்டிக்கு சிக்கன், ஒரு ஸ்டிக் போர்க்கு, ஒரு ஸ்டிக் பீஃபு. ஸோ இதெல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதெல்லாமே நமக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, அவர் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணிருக்காரு. நம்ம அதுதான் வந்து இந்த இப்போ வந்து இங்கேருந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்பிக்யூ கடையில். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரைட் ஐட்டங்கள், வேறு ஐட்டங்கள்லாம் நம்ம இங்கேயே ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கடைக்கு வந்து இங்கே வந்து நிறைய ஃப்ரைட் ஐட்டங்கள் இருக்குது, பர்டிகுலர்லி வந்து சிக்கன், அப்புறம் ப்ரான், அப்புறம் வேறு நிறைய ரோல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து இங்கே ஆர்டர் பண்ணது வந்து ஒரு ப்ரான்ஸ், ஒரு பவுலில் வந்து 3 ப்ரான்ஸ் இருக்குது. இந்த 3 சேர்த்து வந்து 50 ரூபா, 50 ரூபான்னா 50 தாய்பாத், சாரி. ஸோ 50 தாய்பாத்தில் நமக்கு வந்து ஒரு 120 ருபீஸ் இருக்கும். ஒரு 3 பெரிய ப்ரான்ஸ் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், கிறிஸ்பி ஃப்ரைடு, ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்கள், அதாவது சிக்கன், போர்க், பீஃப், அப்புறம் வந்து ஃப்ரைட் ப்ரான்ஸும் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்தோம். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்டில் வந்து மார்க்கெட்டும் பின்னால் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் இருக்குது. ஸோ அவ்வளோ இடம்லாம் இல்லை, ஒரு கொஞ்சம் டேபிள் தான் இருக்குது, ஒரு 100 பேர் உட்காரலாம் நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் டேபிள் இருக்குது. நமக்கு வந்து நல்ல வேலை வந்து உட்காரதுக்கு இடம் கிடச்சி அதில் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ வந்து போர்க்கு வந்து ஃபஸ்ட் சாப்பிடுவாங்க, ஏன்னா போர்க்கு வந்து எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு போர்க்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, காரம் இல்லை, உப்பு இருக்குது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டிஷ் ஃப்ளேவர் இருக்குது, அந்த மாதிரி தான் டேஸ்ட் ஆகும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. நேற்றுக்கு அவங்க நல்லா டேஸ்ட் இருந்துச்சு, குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் இது வந்து 35 ரூபாய்க்கு எவ்வளோ பரவாயில்ல, அந்த அளவில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிக்கன், இது என்னது பாபிக்யூ சிக்கன், இதை வந்து ஒரு ஸ்டிக் வந்து 35 ருபீஸ். இது எப்படி இருக்கு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பெரிய நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து சிம்பிள், ஒரு வேக வச்ச சிக்கன், அதில் வந்து கொஞ்சம் வந்து பாபிக்யூ பண்ணி அதுக்கு மேலே வந்து பாபிக்யூ சாஸை வந்து தடவிருக்காங்க, தவிர பெருசாக வந்து பெரிய வித்தியாசம் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கு, ஏன்னா பாபிக்யூ சாஸ் போட்டால் நல்லா தான் இருக்கும் சிக்கன், அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து ரொம்ப விசேஷமானலாம் இல்லை, ஆனால் 35 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு ஐட்டம், பாத்து 35 பாத்துக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து பீஃப் வந்து நம்ம வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ டேஸ்ட் பண்ணல, இது வந்து பெப்பர் பீஃப் அப்படின்னு போட்டது. ஸோ வந்து இதை நம்ம ஆர்டர் பண்ணோம், இது எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஊரில் கிடைக்கிற பீஃப் மாதிரி அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 35 பாத், அதாவது வந்து நம்ம வெலையில் வந்து ஒரு 80 ருபீஸ் அந்த மாதிரி. ஆனால் 80 ருபீஸுக்கு இந்த குவான்டிட்டி வந்து ஓகே, ரொம்ப கம்மின்லாம் இல்லை. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பீஃப் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் கூட குக்காக இருக்கும், ஏன்னா நம்ம வீட்டிலலாம் பண்ணும்போது கொஞ்சம் கூட நல்லா குக்காக்கி தான் சாப்பிடுவோம். இதை வந்து
கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பெப்பர் ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது, அவர் உப்பவும் காரம் அந்த மாதிரிலாம் இல்லை, பெப்பரோட ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்குது. டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நான் வந்து பீஃபு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம், ஏன்னா இதிலே வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பட்ட ஒரு ஐட்டம், கொஞ்சம் பீஃபோட ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் வந்து பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த பிளேட்டில் நம்ம வாங்கினதில் வந்து போர்க் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சிக்கன் வந்து நல்லாவே இருந்துச்சு, ஆனால் பீஃப் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. அடுத்து நம்ம சாப்பிட்டது வந்து ப்ரான்ஸ், இது வந்து ஃப்ரைட் ப்ரான்ஸ். இந்த மூணு பீஸஸும் வந்து சேர்த்து 50 baht, அதாவது இந்தியன் ருபீஸில் வந்து 120 rupees. இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ப்ரான் கோட்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பல்கியான ப்ரானாக இருக்கும், இல்லைன்னா நிறைய கோட்டிங் போட்டுருக்காங்க, எப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், ப்ரான் வந்து ஒரு ஓரத்துலையும் கோட்டிங் வந்து அவ்வளோ பெரிய கோட்டிங், ப்ரானே காணும் அந்த அளவுக்கு கோட்டிங் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ கோட்டிங் பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம் சாப்பிட்டுவோம். முறுக்கு வடை பஜ்ஜி இந்த மாதிரி கூட ஒரு ஸ்நாக்ஸ் தான் வேணால் சொல்லாமே தவிர, இது வந்து ப்ரான் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப சின்ன பீஸ் ஒரு ப்ரான் வச்சுருக்காங்க, மேலே வந்து கோட்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வந்து பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது, ப்ரானோட டேஸ்ட் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லணும். 50 baht, அதாவது நமக்கு வந்து 120 rupees ஒருத்தன் கேட்டால் கண்டிப்பாக ஒருத்தர் இல்லை. ஸோ ப்ரான் பார்பிக்யூ இருந்தால் கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கு, ஏன்னா வந்து ப்ரானை பார்க்க முடியும், இதில் வந்து ப்ரான் பார்க்க முடியாததுனால பெருசாக இருக்குன்னு நம்ம ஆர்டர் பண்ணோம், பட் வந்து ப்ரானோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஒரு செட் ஸ்நாக்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு நைட் மார்க்கெட்டில் ஒரு ரவுண்டு போனோம். வழக்கம் போல் எல்லா நைட் மார்க்கெட்ஸ் மாதிரியும் இங்கேயும் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் கடையில் கெபாப்னு போட்டிருந்தாங்க, சரி பார்க்குறதுக்கு ஷவர்மா மாதிரி இருக்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அதையும் ஆர்டர் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்த கடை வந்து இந்த கடையோட பேர் என்னன்னு தெரியல, இங்கே நிறைய நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அப்புறம் நிறைய ஐட்டங்கள் வந்து இதில் வச்சுருந்தாங்க. ஒரு விஷயம் நம்ம வந்து வழக்கமாக நம்ம இங்கே பார்க்காத ஒரு ஐட்டம் இங்கே பார்த்தது என்னன்னா கெபப் அப்படின்னு வச்சுருந்தாங்க, அதை வந்து பார்க்குறதுக்கு ஷவர்மா மாதிரி இருந்துச்சு, ஷவர்மா மாதிரி ஒரு சின்னதான ஒரு செட்டப்பில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது, ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு. ஸ்மால் வந்து 50 baht, அதாவது வந்து 120 rupees தான் ப்ரைஸு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆர்டர் பண்ணோம். குவான்டிட்டி வந்து நல்லாவே இருந்துச்சு, ஒரு பெரிய இவ்வளோ பெருசான ஒரு ஐட்டத்தில் வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அங்கங்கே சுற்றி நம்ம வந்து திரும்பவும் வந்து பழையதில் ஃபஸ்ட்டு வந்து பார்பிக்யூ கடைக்கே வந்தோம், ஏன்னா வந்து பார்பிக்யூ வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்டதில் கம்பேர் பண்ணும்போது, அதனால் வந்து நம்ம திரும்பவும் அங்கே வந்தோம். இந்த டைம் நம்ம வந்து என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா வந்து க்ராப் ஒன்று, அப்புறம் வந்து ப்ரான் ஒன்று, அப்புறம் வந்து சிக்கனில் வந்து ரெட் சாஸ் சிக்கன் அப்படின்னு போட்டுருந்தாங்க. இந்த மூணு விஷயங்களும் நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம். நான் இப்படி வளைச்சி வளைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மால் வந்து என்ன சாப்பிட்டுட்டுருக்காங்கன்னா வந்து கோகோனட் மில்க் ஷேக் அப்படிங்கிற ஒரு ஐட்டம், ஏன்னா வந்து இங்கே இருக்க ஃபுட்டு எதுவுமே அவளுக்கு பிடிக்கல, ஆனால் வந்து ஃபுல்லாக வேகலை அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்தாலும் சிக்கன் கூட ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணால் நான் வந்து அவ்வளோ சாப்பிடல. ஸோ வந்து கோகோனட் மில்க் ஷேக் அப்படிங்கிறது நம்ம ஒரு கடையில் வந்து முன்னாடி வாங்கியிருந்தோம், அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, இங்கே இருந்ததுலேயே வந்து நாங்கள் சாப்பிட்ட ஜூஸ்லேயே வந்து அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அதனால் அதை திரும்பவே ஆர்டர் பண்ணி இன்னொரு கடையிலேருந்து ஆர்டர் பண்ணி வந்து அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணது அகைன் அதே கடையிலேருந்து ஆர்டர் பண்ண ஐட்டங்கள்லாம் வந்து வந்துருச்சு, நல்லா ஸ்பைஸியாக வேறு கேட்டிருந்தோம், அதில் வந்து பார்க்குறதே நல்ல ரெட்டாக பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், பெரிய ப்ரானாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு பஜ்ஜி மாதிரிப்பட்ட ஒரு ப்ரானை சாப்பிட்டு இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம காரம் சொன்னதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டுருக்க காரம் வந்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு காரம் இல்லை, கொஞ்சம் காரம் இருக்குது, கொஞ்சம் புளிப்பு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் உப்பு இருக்குது, கரெக்டான அளவு உப்பு இருக்குது, நல்லா ஃப்ளேவராக இறங்கி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து க்ராப். க்ராப் அகைன் வந்து இது எல்லாமே வந்து இந்த ஸ்டிக் எல்லாமே இந்த கடையில் எப்படின்னா எல்லாமே 35 baht, எல்லாமே வந்து நம்மளோட விலையில் ஒரு 80 rupees. மிச்சம் எல்லா இடங்களும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் இங்கே கிடைக்கிற ஃபுட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதுதான் வந்து க்ராபு, இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது க்ராபான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஆனால் க்ராபோட மீட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், ஆனால் வந்து இது வந்து ஒரு மீட்டுன்னு ஃபீல் ஆகுது, ஆனால் வந்து க்ராப் மீட் மாதிரி ஃபீல் ஆகுது, க்ராப் மீட் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதை எப்படி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆக்குனாங்கன்னு எனக்கு தெரியல, அது ரொம்ப வந்து சாப்பிட்றதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா நல்லா ஒரு சிக்கன் மாதிரிப்பட்ட ஒரு ஃபீல் தான் வருது, அதனால் ஷேப் வந்து க்ராப் மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை இது வந்து க்ராப் அப்படின்னு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் ப்ரானுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, அதே ஃப்ளேவர் தான். ஸோ வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, ஒரு மீட்டு அந்த கொஞ்சம் புளிப்பான ஒரு சாஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் காரம், இந்த மாதிரி தான் இருக்கே தவிர
ரொம்ப விசேஷமாக அந்த மாதிரிலாம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது வந்து ரெட் சாஸில் செஞ்ச சிக்கன். இது வந்து நல்லா ரெட்டாக நம்ம ஊரில் கிடைக்கிற சில சிக்கன் மாதிரி இருந்துச்சு, அதனால நம்ம வந்து இதையும் ஆர்டர் பண்ணோம். இது சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக சூப்பராகும், நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், கரெக்டான அளவில் வந்து ஃப்ரை ஆகிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அந்த சாஸ் வந்து நார்மலான நம்ம சில்லி சாஸ் மாதிரிப்பட்ட ஒரு ஃப்ளேவர் தான், கூடவே ஒரு சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், மேபி பார்பிக்யூ சாஸாக இருக்கலாம், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நிறையவே சாப்பிட்லாம். இப்போ இங்கே வாங்கின சிக்கனில் வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்லா வெந்திருக்கு. நார்மலாக வந்து இங்கே சாப்பிட்ட ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேகலை, ஆனால் வந்து இது வந்து ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு, அதனால் டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணது தாய்லாந்து ஸ்டைல் கபாப். ஸ்மால் தான் சொன்னோம், ஆனால் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியாக இருக்குது, உள்ள ஸ்டஃபிங்ஸும் நல்லா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட் வந்து யூஸ்வல் ஒரு ரோல் மாதிரி தான் இருக்குது. சிக்கன் வந்து ரொம்ப சிவியாக இருக்குது, மொத்தமாக ஒரு மயனீஸோட ஃப்ளேவர் தான் ரொம்ப தெரியுது, வேறு பெருசாக ஒரு ஃப்ளேவராக எடுத்துக்கொண்டு வர மாதிரி இல்லை. மயனீஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் சாரி வெஜிடபிள்ஸோட ஒரு பேசிக் டேஸ்ட். சிக்கனுக்கு ஸ்பெசிஃபிக்காக டேஸ்ட் எதுவும் வரல, பட் ஃபீல் ஆகும்போது ரொம்ப சிவியாக இருக்குது. செகண்ட் ரவுண்ட் ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு ரவுண்டு மார்க்கெட்டை சுற்றணும். ஸோ நம்ம வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். க்ளோஸ் ஆகிற டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே வந்து 10:30 நம்ம வந்து இங்கே சிம்பாக்கு டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் கடைகள்லாம் தேடிட்டு இருக்கோம். அந்த அவ்வளோ டாய்ஸ் கடைகள் இல்லாததுனால ஒன்று ரெண்டு கடைகளில் போய் ப்ரைஸ் எல்லாம் கேட்டு, அப்புறம் கொஞ்சம் கிராஃப்ட்ஸ் விஷயங்கள் ஷர்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் ப்ரைஸ் மட்டும் தான் கேட்டிருந்த வர எதுவுமே வாங்கலை. எக்ஸ்பென்சிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் வந்து நாளைக்கு வந்து யோசிச்சுட்டு கொஞ்சம் வந்து உண்மையாகவே எக்ஸ்பென்சிவானு கொஞ்சம் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வாங்கலாம். ஏன்னா நம்ம தங்கியிருக்க இடத்துல இருந்து இது வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று ரெண்டு நைட் மார்க்கெட்ஸுக்கு போய் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டு வாங்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விலையை மட்டும் விசாரிச்சுட்டு சுற்றிட்டு இருந்தோம். சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஜூஸ் கடையை பார்த்தோம், ஐயோ இதை மறந்துட்டோமேனு அங்கே போய் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்காத மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேனு யோசிச்சு ஒரு டிராகன் ஃப்ரூட் ஷேக் ஆர்டர் பண்ணோம். ஸோ எல்லாம் சுற்றி பார்த்து எதுவுமே வாங்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு எல்லாத்தோட ப்ரைஸும் கேட்டு நாளைக்கு மேபி வாங்குவோமா இருக்கும் எல்லாத்தையும் ஒரு தடவை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் இல்லை ஜூஸ் இல்லை ஷேக் டிராகன் ஃப்ரூட் ஷேக்கோட வந்து இங்கேருந்து கிளம்புறோம். அகைன் ஸ்வேதாவில் வந்து அதிகமாக சாப்பிட முடியல, அதனால் வந்து ஜூஸ்லேயே வந்து ஓட்டிகிட்ருக்கோம், ஓட்டிகிட்டு இருக்கா. இந்த வீடியோவில் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஃபிஃபி ஐலாண்டுக்கு போக போகிறோம் நாளைக்கு காலைல டே டூர். அது வந்து ஃபிஃபி ஐலாண்டு எப்படி இருக்குறத பார்ப்போம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் Bye-bye.